நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். வீட்டு விட்டு வெளியே போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்கிற பழக்கம் நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் சில பேர் இன்னும் சொல்லாமல் வீட்டு விட்டு போயிடுறாங்க. அப்படி போன சொந்தங்களை தேடி இரு குடும்பங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்க யார், யாரை தேடுறாங்கன்னு பார்ப்போம். என் பேர் ராமக்கணி, ஈக்காட்டங்கள்லேருந்து வரேன். இந்த யாரும் வற்புறுத்தினாலும் நான் வரல, நான் பேசுவதெல்லாம் நிஜம். வணக்கம் ராமகணி. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? எங்கள் வீட்டில் இப்போ அம்மா அப்பா கூடவே இருக்கேன். நீங்கள் அப்பா அம்மா கூடவே இருக்கேன். எத்தனை வருஷமாக அப்பா அம்மா கூட இருக்கீங்க? 10 வருஷமாக. அவங்க போன பிறகு அம்மா கூட தான் இருக்கேன். காதல் திருமணமா? இல்லை இல்லை, வீட்டில் இப்போ அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, அரேஞ்ச்மெண்ட். வீட்டில் அப்பா அம்மா பார்த்து கட்டி கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் சந்தோஷமாக தானே இருந்தோம்? ஆமாம், நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். என்ன திடீர்ந்தான் இந்த மனஸ்தாபம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. என்ன மனஸ்தாபம், என்ன பிரச்சனை? அண்ணன் கம்பெனிக்கு போக சொன்னேன், அங்கே சரியில்லை வேலை, பார்த்த வேலை, அதனால் அங்கே போங்க அப்படின்னேன். சரி சரின்னாங்க. அது சின்ன குழந்தை 7ஆம் மாதம், 2005 பிறந்தா. 7ஆம் மாதத்தில் போயிட்டாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு? வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சரி, அங்கே சூதாட்டம் இதெல்லாம் இருந்தது, அதனால தான் அங்கே சரி அங்கே வேணாம், எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு வாங்க. குடிக்க பழக்கம் இருந்தது? இல்லை, அதெல்லாம் அவ்வளோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் போகிற இடத்துல கொஞ்சம் சூதாட்டம் எல்லாம் இருந்தது, அதனால தான் சம்பாதிச்சு சம்பளம் திரும்பி வீட்டுக்கு வரல. அங்கேயே கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுங்க அங்கே இருக்காங்க, அது சரியில்லைன்னு சொன்னேன். அதனால தான் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சது. உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை போட்டிங்களா? ரெண்டு பேரும் சண்டைலாம் கிடையாது. இதுதான் இந்த அண்ணன் கம்பெனிக்கு போகிறாங்க. இல்லை, பட் இப்போ அண்ணன் கம்பெனிக்கு போக சொன்னீங்கன்னா அது நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லி? நல்ல விஷயம், நான் நல்ல விஷயத்து தான் சொன்னேன். சரி, அதுக்காக அப்போ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு மனசு இல்லை, நான் அங்கே போகல, நான் இங்கேயே ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், என்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு லெட்ரு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது 3 வருஷம் கழித்து தான் எனக்கு கிடச்சிது. நான் அம்மா வீட்டில் போயிட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். என்ன எழுதி வச்சார் அந்த கடிதத்தில்? அதுலேருந்து நான் இதே மாதிரி பெங்களூருக்கு போகிறேன், எனக்கு மனசு சரியில்லை, பூஜா வேணில பார்த்துக்கோ, 2 மாதத்தில் பணம் அனுப்புவேன், உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கோ, 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போய் இருந்துக்கோ, நான் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பார்க்கும்போது கண்டிப்பாக அது நீங்கள் உங்கள் அண்ணன் கம்பெனிக்கு போய் வேலையை பாருங்கள் அது சொல்கிறதுக்காக மட்டும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பின்னாடி என்னமோ கண்டிப்பாக நடந்திருக்கு. அதுவும் லெட்டர் எழுதும்போது, கடிதம் எழுதும்போது உங்களுக்கு நீயும் குழந்தைய கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. அதான் பெங்களூருக்கு போறேன்னு அதில் எழுதியிருக்காங்க. பட் வீட்டில் நீங்க வீட்டில் இருக்கும்போது தனியா இருந்தீங்களா, இல்லை மாமனார் மாமியார் இடையில ஒரு 3 வருஷம் கழிச்சு தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு தனியா இருந்தோம். மேலேயே தான் நடு வீட்டில் இருக்காங்க, மாமியார்லாம் கீழே இருக்காங்க, நான் நடு வீட்டில், மேலே வந்து குழந்தைனர் இருக்காங்க. சரி, சொந்த வீடா? சொந்த வீடு தான். சொந்த வீடு இருந்தாலும் நீங்க நடுவில் இருந்தீங்க, மாமனார் மாமியார் கீழே இருந்தாங்க, குழந்தையார் மேலே இருந்தாங்க, மூத்தார் இருக்காங்க கீழே, அவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையா இல்ல? இல்ல இல்ல, அதுங்களுக்கு மாமனார் மாமியாருக்கு பிரச்சனையா? மாமா மாமியார் எல்லாம் நல்லா என்ன பாத்துக்கிட்டாங்க. சரி, அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது? எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. 2005 உங்களை விட்டுட்டு போனாரு? ஆமா, 2005 சின்ன பொண்ணு, 7 மாசம் குழந்தை. பூஜா அவளுக்கு தெரியவே தெரியாது. பூஜாக்கு 7 மாசம் இருந்தது. பெங்களூர் போயிட்டு 2 மாசத்துல பணம் அனுப்புறேன். பணம் அனுப்புறாங்க, ஒண்ணுமே எங்கே போனேன், பணம் அனுப்பலைனாலும் தகவல் ஏதாவது? தகவல் ஒன்றுமே இல்லை மேடம். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடிதம் கிடச்சிருக்கு. அந்த 3 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நல்லா தான் இருந்தோம் மேடம். இல்லை, அவங்க போனதுக்கப்புறம் நான் உடனே வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு, அண்ணன் கூப்பிட்டு வந்துருச்சு. வந்தோன்னு எனக்கு அங்கே இருக்கவே முடியல, அவங்க போனோன்னே. ஏன் அங்கே இருக்க முடியல? நீங்கள் தான் சொல்கிறீங்க. காமனாக சாகணும் போல தான் இருந்தது, என்னை விட்டுட்டு போனோன்ன. எழுதி வச்சிட்டு போன கடிதம் எப்படி உங்க கைக்கு வந்தது? நான் அந்த துணியெல்லாம் எடுத்து பார்த்தேன், ஒரு துணியும் எடுத்துட்டு போல.
துணி மணியா எதுவுமே எடுத்துட்டு போல? தெரியல, சாப்பாடுலாம் கட்டி கொடுத்தேன். காலையில் சாப்பாடு கட்டி கொடுத்ததோடு சரி, நைட்டு வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், வரவே இல்லை, ஃபோனும் வரல. எங்கள் குழந்தைகிட்டையும் அங்கே தான் வேலை பார்த்துருந்தாங்க. குழந்தைகிட்டையும் கேட்டேன், எங்கள் அப்போவுமே கிளம்பி போயிட்டாங்க அண்ணன் அப்படின்னாங்க, வருவாங்கன்னு பார்த்தேன் வரவே இல்லை. மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கடிதமே கிடச்சிருக்கு. எனக்கு மனசு எடுத்து போச்சு அன்னைக்கு. இல்லை, வீட்டு விட்டு போய் நீங்கள் 3 வருஷம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தது, கொடுத்து அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு அப்புறம் எங்களால் முடியல அப்படின்ட்டாங்க. காவல்துறை எங்களால் முடியலன்ட்டாங்க? வெள்ளிவாக்கத்தில் தான் இருந்தோம் நாங்கள். சரி, வெள்ளிவாக்கத்தில் காவல்துறை எங்களால் முடியலன்ட்டாங்க? தேடி பார்த்தாங்க, தேடி பார்த்துட்டு முடியலன்ட்டாங்க. இது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா போலீஸோட காவல்துறையோடைய வேலையை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அது இல்லாமல் எங்களால் முடியல. கோர்ட்டுக்கெல்லாம் போனோம், கோர்ட்லேயும் அதேமாதிரி மனு இதெல்லாம் கொடுத்தோம். அப்போ கூட அவங்களாம் 1 வருஷம் தேடி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் பிடிக்கவில்லை. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், அம்மா அப்பா கூட இருக்கேன். உடம்பு சரியில்லை அம்மா அப்பாவுக்கு. சரி, வேலைக்கு போகிறீங்களா? இல்லை, அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் கொடுக்கறது தான், நான் பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணுது, வீட்டு வேலை நான் தான் பார்க்குறேன், அம்மாவால முடியாது. சரி, அதனால தான் நான் பசங்க படிக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கார் கடிதம் எழுதிட்டு வீட்டு விட்டு போய் 11 வருஷம் ஆகுது. 10 வருஷம். 10 வருஷம். 2005 போனாங்க. 2005 7வது மாதத்தில் அவ குழந்தாரு. சரி, இப்போது 10 வருஷமாக அவர் தேடிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்களா? எல்லா இடமும் எங்கள் அண்ணன் எங்கள் அத்தா எல்லாருமே தேடி பார்த்தாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே கொடுத்துட்டு வந்தாங்க, ஒரு நியூஸும் வரல. உங்கள் அம்மா வந்திருக்காங்க? அம்மா அம்மா மாமியார் மாமியார் மாமனார் 2 பேர் வந்திருக்காங்க. உங்கள் அம்மா கிட்ட முதல்ல பேசும். அம்மா வணக்கம். வணக்கம்மா. அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சு கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது சண்டை வந்திருக்கா? சண்டை போட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லைம்மா, சண்டையெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. சண்டை போட்டது எதுவுமே? இந்த பிள்ளை இந்த பொண்ணு மேலே பாசம் அப்படி இருக்கும். இதை விட்டுட்டு ஒரு நேரம் பிரியமாண்டாவ நல்லா தான் இருந்தாங்க. நல்லா இருந்தார். ஆமாம், இந்த வேலைக்கு அண்ணன் கம்பெனிக்கு வேலைக்கு போங்கன்னு இருக்கா, இங்கே சரியில்லைன்னுட்டு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் போகிறேன், உங்கள் அண்ணன் கம்பெனிக்குன்னு இருக்காவ. வரல. அண்ணனுக்கு மறுநாளுக்கு ஃபோன் போட்டான். இப்படி அங்கே அண்ணன் கம்பெனிக்கு வரனவளோ வரலையே, என்னென்னா அங்கே வந்தாவளான்னு கேட்டான். இல்லைம்மா, அங்கே வரலன்னா அண்ணகாரேன். அதுதான் எங்களுக்கு தெரியும்மா. பெரிய பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த பொண்ணு விட்டுட்டு எப்படி போனாங்கன்னே தெரில. அந்த பெரிய பொண்ணு வெண்ணிலா. அப்பா பார்த்துருக்கியா? ஆ, பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆ, இருக்கு. என்ன ஃபீல் பண்ற இன்னைக்குமா? என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க, ஆனா என்னை விட்டு போவே. எப்படிதான் இருந்தா? எப்படிதான் மனசு வந்து அப்பாக்கு? வெண்ணிலா, பூஜா நீ வா. அப்பா ஞாபகம் இல்லை, பார்த்ததே இல்லை. போட்டோ வீட்டில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்காவா? அவன் மூஞ்ச தெரியாது. அவள் தான் கேட்பா, எங்கள் அப்பா வந்தால் நல்லாயிருக்குமே, இவங்க 4 பேர் கூட சேர்ந்து போகலாம், நல்லாயிருக்குமே, பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. எல்லோரும் ஸ்கூலில் அவங்க அப்பா கூப்பிட்டு போவாங்க பைக்கிலலாம். அப்போ எங்கள் அப்பா இருந்தால் பைக்கிலலாம் கூப்பிட்டு போவாங்களே, அப்படிலாம் சொல்லுங்க பசங்க. எந்த கிளாஸ் படிக்கிற? 8th படிக்கிறியா? நீ 6th. நல்லா படிக்கிறீங்களா? அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கோ. நீ உட்கார், அம்மா பக்கத்தில் உட்கார. உங்கள் மாமியார்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன பிரச்சனை நடந்திருக்கும் செல்வராஜ்க்கு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரச்சனை எதுவுமே, அந்த பிள்ளைங்களும் சண்டை கண்டவெல்லாம் போட மாட்டாங்கம்மா. அப்புறம் ஏமா திடீர்னு காலையில் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி? எப்பவும் வேலைக்கு போகிறா போல தான் அன்னைக்கும் போனா போலம்மா. நைட்டு 8 மணி ஆயும் வரல, அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனும் வந்தது. இது போல் அண்ணன் எங்கன்னு கேட்டேன், அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாம்மா அப்படின்னா. இங்கே வீட்டுக்கு வரவே இல்லை. சரி, பஸ்ஸில் கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும்னுட்டு பார்த்தோம்.
அதுக்கப்புறமும் வரல. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது பெங்களூர் போகிறேன்னு சொன்னா போல அப்படின்னாங்க. அப்போது ஃப்ரெண்ட் கிட்டேயும் பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாரு. ஆமாம். இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச அந்த கடிதத்துலேயும் பெங்களூர் போகிறேன்னு சொன்னார். இதில் எழுதியிருக்காங்க. ஒருவேளை பெங்களூர் போகணுன்னு முன்னாடி முடிவு பண்ணியிருப்பாரோ? ஏன்னா பெங்களூர்ல முன்ன பேரே யாருமே தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் போயிருக்காங்களாம். அது எங்களுக்கு சொல் எங்கன்னு தெரியாது மேடம். எங்க அத்தை சொல்லி தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி காணாம போயிருக்காரா? கல்யாணத்துக்கு முன்ன ஒரு தடவை போயிருக்கா போலமா. சரி, ஃப்ரெண்டு கல்யாணம் அதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டா போல. ஃப்ரெண்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு பசங்க கூட தண்ணி கிண்ணி அடிக்கிறா போல என் காதில் பேச்சு வந்தது. அதனால நைட்டில் போகக்கூடாது, நீ காலையில் போ அப்படின்னு. காலையில் நான் வேலைக்கு போகணுன்னா வேலை லீவு போட்டு கூட பரவாயில்ல, நீ காலையில் தான் போகணும், நைட்டில் இனி அனுப்ப மாட்டேன் எந்த கல்யாணத்துக்கும் அப்படின்னு. அந்த டைமில் கோவத்தோடு போனவன் 1 வருஷம் கழித்து வந்தாப்புல. அது 1 வருஷத்தில் எங்கே இருந்தார், என்ன செஞ்சார், ஏதாவது கேட்டிங்களா? ஆ, அது கேட்டதுக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் பவானிங்கிற ஊரில் இருந்தேன், ஒரு கடையில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னப்புல. நான் அதுக்கப்புறம் அதை விரும்பி கேட்கல. அம்மா, நீங்கள் சொன்னீங்க பொள்ளாச்சி பக்கத்தில் பவானி ஊருக்கு போயிருந்தாரு. அந்த 1 வருஷத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா, தகவல் கொடுத்தாரா? ஃபோன் எதுவும் வரலம்மா. ஒரே ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஃபோன் வந்ததுன்னாங்க. அண்ணன் ஃபோன் வர்ற தினத்தில் நான் இல்லை. சரி, எங்கள் அக்கா எடுத்து பேசியிருக்காங்க. அவன் அழ, எங்கள் அக்கா அழ, ரெண்டு பேரும் ஃபோனில் அழுதுருக்காங்க. உனக்கு வர்றதுக்கு பணம் இல்லைன்னா கூட சொல்லுப்பா, நான் எடுத்துக்கிட்டு நாங்கள் வர்றோன்னதுக்கு, இல்லை பெரியம்மா நான் 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்ட்டு 2 நாள் அவன் சொன்னாப்புல. 2 நாள் கழித்து வந்துட்டாப்புல. இந்த முறை மட்டும் போகும்போது எங்கே போனார், எங்கே போனால் ஏது போனான்னு தெரியலம்மா. நான் 2 வருஷமாக வீட்டில் லேங்க்லைன் போன் எடுக்காமே இருந்தேன். நம்ம பிள்ளை என்னைக்காவது ஃபோன் பண்ணுவான் அப்படின்னுட்டு எடுக்காமே இருந்தேன். 2 வருஷம் வரைக்கும் ஃபோனே வரல. அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனையே எடுத்துட்டேன் வீட்டில் இருந்து. அப்பா எதிர்பார்க்குறீங்க? அம்மா ரொம்ப எதிர்பார்க்குறேன். வருவார்னா நம்பிக்கை இருக்கு? வந்துருவார். வந்துருவார் அந்த நம்பிக்கை இருக்கு? ஏதோ இந்த சன் நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படியாவது என் மகனை கண்டு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமா? நாங்களும் வயசான காலத்தில் நாங்கள் இப்போ கண்ணை மூடுமுன்னா என் பிள்ளைய பார்ப்பணும்னுட்டு இவரெல்லாம் சாயம் பட்டுக்கிட்டு நின்று அழும்போது நம்மளாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொம்பளையும் கையில் சொல்லி மனசை குறைய தீர்த்துக்கிறோம், ஆம்பளை குறை சொல்ல முடியல, கண்ணீராக தான் மடி. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தந்தை தலை குனிஞ்சி அழுதுட்டு இருந்தார். பேச்சு நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் இப்போ 2 வருஷமாக பேச்சே வர்றதில்லை. ஆனால் மனசில் எவ்வளோ கஷ்டங்கள். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஸ்க்ரீனில் ஒரு புகைப்படம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த போர்ட்டலில் இருக்கிறவர் தான் செல்வராஜ். 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதிட்டு நான் பெங்களூருக்கு போகிறேன், அங்கேருந்து பணம் அனுப்புகிறேன் சொல்லிட்டு போனவர் இன்னும் காணோம். ஒரு தகவல் இல்லை. எங்கே போனார், என்ன ஆனார்? இந்த வயசுலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய தந்தை தலை குனிஞ்சி குலுங்கி குலுங்கி அழுகிறாரு. மனைவி எழுதிட்டுருக்காங்க. 2 மகள்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. செல்வராஜ், நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம், இங்கே தான் அவங்கள சந்தித்தோம், இல்லை இங்கே தான் இந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்காரு. யாருக்காவது அவரை பற்றி ஒரு தகவல் தெரிஞ்சால் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். செல்வராஜ் திரும்பி வீட்டுக்கு வரணும். இதே மாதிரி 3 குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுடைய கதையும் இப்படி சுகமானது. அவங்க யாரை தேடிட்டு இருக்காங்க பார்ப்போம். சில பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீடு விட்டு போயிடுறாங்க. சுயநிலம்தான் சொல்லுவேன், ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட்னு சொல்லுவேன். நம்ம முன்னாடி இன்னைக்கு 3 அழகான குழந்தைங்க. உங்கள் பேர் தனலட்சுமி, சாந்தனு, ராஜிதா. அதான் அவ்வளோ ஸ்டைலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்படி கால் மேலே கால் போட்டு எப்படி உட்காந்தீங்க? காமிங்க ப்ளீஸ், என்னால் முடியல. என் பேர் தெரியுமா? குஷ்பு. குஷ்பு, இது வரைக்கும் அழகாக யாருமே அப்படி கூப்பிட்டதே கிடையாது. தனலட்சுமி, உங்களுக்கு 10 வயசு ஆகுது. ஆமாம். இந்த வயசுல நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரணும்,
பார்த்தோன்னே ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அவ்வளோ தைரியமாக எங்ககிட்ட பேசியிருக்கீங்க. ஆமாம், அவ்வளோ துணிச்சலான முடிவு உங்களது. என்ன நடந்தது, யாரை தேடிட்டுருக்கீங்க? எங்கள் அம்மாவை. உங்கள் அம்மாவை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க? அம்மா எங்கே போனாங்க? அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு அசாமுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களோட அம்மா நேபாளி? ஆமாம். ஸோ அம்மா நேபாளுக்கு போயிட்டாங்க? ஆமாம். எதுக்காக சண்டை போட்டாங்க? எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து நிறையா அடிக்கிறாரு, அந்த காரணத்தினால போயிட்டாங்க. எப்போ போனாங்க? 2013 போயிட்டாங்க. இவ்வளோ குட்டி குழந்தைங்க விட்டுட்டு போகிறதுக்கு என்ன, அப்படி என்ன நடந்திருக்கும்? அப்பா ரொம்ப குடிப்பாங்களா? ஆமாம். குடிச்சிட்டு வந்து தினமும் அம்மா கிட்ட கலாட்டம் பண்ணுவாங்களா? ஆமாம், எங்கள் அம்மா அடிப்பார், எங்கள் பாட்டியும் போட்டு நல்லா அடிப்பாங்க. உங்களை அடிச்சிருக்காங்களா? அடிச்சிருக்காரு. ஒரு நாள் வந்து கத்தி எடுத்துட்டு வந்து எங்கள் கழுத்து தாண்டி வச்சிட்டாரு. குடி போதையில? ஆமாம். அப்போ வந்து எங்கள் பாட்டி தான் ஆளுங்க ரோட்டில் போனாங்க, கூட்டிட்டு வந்து எங்கள் அப்பாவை போட்டு அடிச்சு எங்களை காப்பாற்றினாங்க. அப்பா கூட தான் இருக்கிறீங்க நீங்க? இல்ல, அப்பா இப்ப இல்ல. அப்பா எங்க போனாரு? அப்பா குடியை நிறுத்துறதுக்காக ஒரு ஹோம் இருக்குல்ல, அங்க விட்டுருக்காங்க போலீஸ். அப்பா என்ன வேலை பாக்குறாருமா? ஆட்டோ டிரைவர். அப்பா ஆட்டோ டிரைவரா இருக்காரு. படிச்சிட்டு இருக்கீங்களா? 6th. நான். நீங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்க சாந்தனு? 2nd. நீங்க? 1st. நீங்க 1st-ஆ? நீங்க தான் உங்களுக்கு மூத்தவங்கல? இல்ல, அவங்க ஒழுங்கா படிக்க மாட்டா. நீ ஒழுங்கா படிக்க மாட்டியா? ஏன், நல்லா படிக்கணும்ல? கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்பா. நீ நல்லா படிப்பியா? தனலக்ஷ்மி, 10 வயசுல குழந்தைங்க எதுவும் பத்தி கவலைப்படாம படிச்சுட்டு ரோட்ல திரும்பி சண்டை போட்டு விளையாடி மண்ணில் விழுந்து அடிபட்டு அப்படி இருக்கிற காலத்துல இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கண்ணா? அவ்வளோ தைரியமான பொண்ணு. எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் வரும் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு? நாங்க வரணும், எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றதுக்கு. குடி போதையில் பசங்களை போட்டு அடிக்கிறதும் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறதும் அம்மா கூட பார்க்காம அசிங்கமாக பேசுறதும் எவ்வளோ பார்த்துருக்கோம். ஆனால் குடி போதையில் பசங்க கழுத்து மேலே கத்தி வச்சுட்டு என்ன செய்யறோன்னு தெரியாமல் அந்த குடி போதைக்கு அடிமையாகி இப்படி மனுஷங்களை கூட பார்த்துட்ருக்கோம். இந்த 3 குழந்தைங்க பார்க்கும்போது அவங்க அம்மாவை நினச்சி பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பசங்களை விட்டுட்டு போகிறதுக்கு. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு தாய் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, பசங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்கிற தாய் தான். அதனால தந்தைக்கு முன்னாடி தாய் தான் சொல்கிறோம். கடவுள் எல்லா இடத்துலையும் வர முடியாது, அதனால தான் தாய் படித்தாங்கன்னு சொல்கிறோம். என்ன பண்ணலாம்? ஏன்னா தாய் எங்கே இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. 3 வருஷமா அந்த தாய் திரும்பி வந்து கான்டாக்ட் கூட பண்ணலை. பசங்க எங்கே இருக்காங்க தேடி கூட வரல, விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ தான் 10 வயசு, இல்லைன்னா 7, 6, ஒரு 3 வயசு குழந்தை விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி தான் மனசு வருதோ நான் தெரியல. அங்கே உட்காந்து குறைச்சு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்குற ஃபோட்டோ, அவங்க தான் இந்த 3 குழந்தைங்களோட தாய். விமலா, அவங்க நேபாளி தான், ஆனால் அசாமுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முயற்சி பண்ணோம், அசாமில் சில பேர்கிட்ட பேசி போட்டோகிராஃப்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது தகவல் கிடைக்குதுன்னா. இதுவரைக்கும் எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஒருவேளை விமலா அவங்கள எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த 3 குழந்தையோட முகம் பார்க்க சொல்லுங்கள்.
ஒரு 10 வயசு குழந்தை உலகத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி கவலைப்படாமல் வாழ வேண்டிய வயசில் பாட்டி வீட்டில் கஷ்டப்பட்டு அழுது அப்பாவுக்கு பயந்துட்டு எந்த ஒரு துணை இல்லாமல் எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறது. அப்போ அம்மா பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கிட்டுருக்காங்க. விம்லா, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க, உங்கள் குழந்தைங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. தனலக்ஷ்மி, அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறியோ சொல்லிடு. ஒரு தடவை அம்மா என் கூட வந்துருங்க. அம்மா நீ ஏதாவது சொல்றிய அம்மா, நீ சொல்லணுமா? அம்மாக்கு என்ன சொல்லணும் பாரு, சொல்லு. சாந்தனு, அம்மா கூப்பிடு, சொல்லு. அம்மா வேணும் இல்ல? ராஜிதா நீ சொல்லு. எங்க அம்மா ஓடி போயிட்டாங்க, எனக்கு அம்மாவை வேணும். அம்மா வந்துடுவாங்க. நான் வியாசர் பாடியிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் எனக்கு நல்லது செய்வாங்கிற நம்பிக்கையோடு இங்கே வந்தேன். எனக்கு யாருடைய வற்புறுத்தலும் இல்லை, என்னுடைய சுய நிலவோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாய் விமலா என்பவர் விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் கணவரோட கொடுமை தாங்க முடியல, குடிக்கார புருஷன், அதனால தான் அடிக்கடி சண்டைகள் அடிப்பாரா. பிரச்சனைகள் தாங்க முடியலன்னு அவங்க போயிட்டாங்க. இன்னும் தகவல் இல்லை எங்கே இருக்காங்கண்ணா. ஆனால் இந்த 3 குழந்தைங்க எப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னா ஒரு தாய் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த தாய் மட்டும் இல்லை, விம்லாவின் கணவர், அதாவது இந்த 3 குழந்தைங்களுடைய தந்தை சுரேஷ்குமாரின் தாய். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கு பசங்களை அப்படி பார்க்கறதுக்கு. குட்டீஸ், நீங்கள் வெளியே போய் விளையாடுங்க. வெளியில் போய் விளையாடுமா. அவங்க அம்மா 3 குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். என்னன்னா, இவங்க அப்பா வந்து நல்லா குடிப்பான். ஏற்கனவே அவங்க அம்மா இருக்கும்போதும் நல்லா குடிச்சிட்டு குடிச்சிட்டு டெய்லி வந்து சண்டை போடுவான். அதனால தான் அவங்க அம்மா போனது. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், இப்படி அவங்க அம்மா சொல்லிச்சு என்கிட்ட, இது மாதிரி குடிச்சிட்டு என்னை வந்து இது மாதிரி பண்ணால் நான் 3 பிள்ளைய போட்டு ஓடிடுவேன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல தண்டல் வாங்கி எடுத்துகிட்டு போய் தாம்பரத்தில் சேர்த்து விட்டேன். மறுநாளே பூட்டை உடச்சிட்டு ஓடி வந்துட்டான். குடியை நிறுத்துறதுக்காக சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, அவங்க அம்மா போயிட்டா. 1 மாதம் என்னதான் இருந்தால் இந்த 2 சின்ன குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டான். பெரிய பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு. எங்கே போனாங்க? அசாமுக்கு. அப்புறம் நாங்கள் வந்து இந்த பையன் படிச்சுட்டு இருக்கோம், ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லிவிட்டு வரவே இல்லை. அப்புறம் 10 நாள் கழித்து என்ன பண்ணால், நீங்கள் வந்து எனக்கு வாங்க, நான் உங்கள் கூட வரேன், ஆனால் உங்கள் பையன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். இப்போது விம்லா அசாம் சார்ந்தவங்க, நேபாள் சார்ந்தவங்க அந்த பக்கத்தில், அவங்களுக்கு சுரேஷ்குமாருக்கு எப்படி? அந்த அவள் வந்து இங்கே மெட்ராஸில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இதில் வேலை செஞ்சிட்டு இருந்தான், எக்ஸ்போர்ட்டில். ஓ சரி. அதில் இவங்களுக்கு பழக்கமாகி தான், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சரி. அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு சொன்னால் சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் இது 2 குழந்தை பிறந்தோடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிக்க ஆரம்பிச்சு, ஆரம்பத்துலேருந்து குடிக்கிறது இல்லை, இல்லை நடுவில் வந்து குடிப்பழக்கம். எங்கேருந்து வந்தது அந்த குடிப்பழக்கம்? அதான் வண்டி ஓட்டுற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து குடிக்கிறது. ஃபஸ்ட்டு கம்மியாச்சு, அப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டெய்லி குடி, டெய்லி குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறது, சண்டை போடுறது. நான் கேட்டால் என்னை வந்து அடிப்பான், அவளையும் என்னையும் பேச விட மாட்டான். பேசுனா நான் வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு ஓடி வந்துடுவான்ட்டு ரெண்டு பேரையும் சண்டை இது பண்ணி வைப்பான். ரொம்ப நல்ல குணமே இல்லை அவங்ககிட்ட, ரொம்ப மோசமானவன். என் பையன் தான் சொல்கிறேன். அப்புறம் இவா என்ன, நான் அசாமுக்கு போனேன் இங்கேருந்து குழந்தைகளுக்கு அம்மா வேணும்ன்ட்டு. நீங்கள் அசாமுக்கு போனீங்க? போனேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன் மேடம்னா, நான் சொன்னேன் எனக்கு பாசம் தெரியாது, எதுவுமே தெரியாது, நான் எப்படி உன்னை வந்து கூட்டிகிட்டு வருவேன், நீ ஏன் வந்துரு அப்படின்னு சொன்னேன்.
இல்லை நீங்கள் வந்தால் தான் நான் வருவேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பிள்ளைய வண்டி ஏற்றி அனுப்புங்க, நான் வந்து இங்கேருந்து வந்துடுறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லி இவன் வண்டி ஏற்றி விட்டான். நான் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன்னு சொன்னான். ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை, அவங்க அண்ணன் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, நான் வந்து இந்த ரெண்டு பிள்ளைய உங்க கூட அனுப்புறதுக்காக தான் உன்னை நான் வர வச்சேன். நான் வரமாட்டேன். நீ இது மாதிரி ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு வான்னு சொன்னியம்மா, நான் அப்படி சொன்னால் தான் நீ வருவேன்னு சொன்னேன். நான் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் தான் என் கடமை. வயிற்றை விட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அது தேவையில்லை, உன் பிள்ளைகிட்டையே கொண்டு போட்டுருன்னு சொல்லி என்னை ரெண்டு பிள்ளைங்களையும் என்னையே அனுப்பிச்சி விட்டுட்டா. நானும் வயசானவா, எப்படி போகிறது, எனக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்னை எப்படி நீ அனுப்பிச்சி விட்ற, இப்போ மூணு பேரும் நாங்கள் இங்கே சாக வேண்டியதான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க தம்பியை கூட அனுப்பி கல்கத்தா வரைக்கும் கொண்டு விட்டுட்டு நீ வந்துருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். கல்கத்தாவில் இந்த படிக்கட்டு தானாக போகும் பாருங்க, அதில் நான் கீழே விழுந்து எனக்கு கை ஒடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து நான் அழுதேன், என் கை வேறு இப்படி ஆயிடுச்சு, ரெண்டு பிள்ளைய கூட்டிகிட்டு நான் எப்படி ஊர் போய் சேருவேன், நீ வந்து வேணால் என்னை வீட்டில் விட்டுட்டு வந்துருன்னு. சரி, நான் வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு அவன் போயிட்டான். சென்னை வரைக்கும் வந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு போனான். வீட்டில் விட்டுட்டு போயிட்டான் அவன் தம்பி. இவன் எங்கள் பையன் வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் மருமகளுக்கு தமிழ் தெரியுமா? நல்லா தமிழ் தெரியும். எங்கள் பையன் வந்து ரொம்ப ஜாஸ்தி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சிட்டு டெய்லி வந்து இந்த பசங்களை அடிக்கிறது. நான் போய் கேட்டால் என்ன அடிக்கிறது, டெய்லி அடி. அதனால் நான் என்ன பண்ணுறது, நைட்டு 10 மணி 10:30 ஆனால் மூணு பிள்ளையும் பிடிச்சிக்கிட்டு யார் வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்த்தா அவங்க வீட்டு கதவை வந்து உடைப்பான். அதனால் நான் என்ன பண்ணுறது, மூணு பிள்ளையும் கூட்டிகிட்டு எங்கேயாவது கோயில் திறந்துருந்தா ஓடி போய் அங்கே படுத்து இருந்துட்டு காலையில் வர்றது. இப்போ கோயில் கூட 10:30 ஆனால் சாத்திடுறாங்க. மூணு பிள்ளையும் கூட்டிகிட்டு தெரு தெருவாக திரிவேன் டெய்லி. எனக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை இங்கே. அவங்க சொந்தக்காரெலாம் அஸ்ஸாமில் இருக்கிறாங்க. உங்கள் ஊர் எதுமா? எங்கள் ஊர் நெல்லை மாவட்டம். உங்கள் சொந்த பந்தத்தில் யாருமே இல்லை இங்கே? இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அவங்க இங்கே இல்லையே இருக்காங்க. என்ன, மூணு பிள்ளையை கூட்டிகிட்டு எங்கேயும் போக முடியாது, யாரும் சேர்க்க மாட்டாங்க. நான் கிளினிக்கில் வேலை செய்கிறேன். கிளினிக்கில் வேலை செய்ய அதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன். இது வரைக்கும் ஒரு வேளை சோறு கூட அந்த பிள்ளைங்களுக்கு அவன் போட்டது கிடையாது. ரெண்டு நாள் காலையில் இட்லிக்கு 50 ரூபா வாங்கிச்சின்னு மூணாவது நாள் வந்து என்னை அடித்தான். நீ சொல்லி தான் அதுங்க வந்து இட்லிக்கு காசு கேட்குதுன்னு சொல்லி டெய்லி நைட்டு அந்த பிள்ளை குடிச்சிட்டு தெருத்தருவா திரும்ப. பசங்க தந்தைக்கிட்ட இட்லி சாப்பிட்றதுக்கு பசிக்குது, 50 ரூபா கேட்டாக்கா வந்து அடிக்கிறது. அதுக்கு என்னை வந்து அப்படி அடித்தான். நீ சொல்லிதான் அவங்க கேட்டுச்சு. அதுலேருந்து அந்த பசங்களை கேட்கவே கேட்காதீங்க. 1000 ரூபாய் கிட்ட சம்பாதிப்பான், அப்படியே குடிப்பான், அப்படியே சாப்பிடுவான். ஒரு பைசா நாளைக்கு 1000 ரூபா, அப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு 30000 ரூபா. அம்மா 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். அதான் சொல்கிறேன், 30000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஆம்பளை அவ்வளோ குடிப்பான், ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி தருவான். அம்மாவும் குழந்தைங்க நல்லபடியாக வச்சுட்டு மனைவி கூட வச்சுட்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பத்தை விட்டுட்டு போன மாதம் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு 12 மணிக்கு தெருவில் போகிறேன். எல்லா கோயிலும் மூடி இருக்குது, எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் போயிட்டு நாங்கள் சொன்னோம், எங்கம்மா போகிறது, ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, சரவணன்னு சொல்லிட்டு ஒரு பையன் எலக்ட்ரிஷியன், அவங்க ஒய்ஃபும் ரொம்ப நல்லவங்க. அவங்க நீங்கள் எத்தனை மணிக்கு அடித்து தரத்துனாலும் இங்கே வாங்க, படுத்திருந்த காலையில் போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் 12 மணிக்கு கூட்டினா அங்கே போனேன். அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, வீடு பூட்டியிருக்கு. சரி எங்கே போகிறதுமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அது எங்கள் பேச்சு சொல்லிச்சு, வேணாம் கடலில் போய் விழுந்துடலாம். நான் செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை எப்படி சாப்பிடுகிறது. நான் என்ன பண்ணேன், சரி வீட்டுக்கே போயிடலாமா, என்னதான் ஆகுது பார்க்கலான்ட்டு நாங்கள் அந்த ஆட்டோமேன்ட்ட சொன்னோம், கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு. சரி, நான் அந்த ஆட்டோமேன் ரொம்ப நல்லவர், கூட்டின்னு வந்தார். இவன் எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த டிவியெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு எங்களை அடிக்கிறதுக்கு தேடி இருக்கிறான். நாங்கள் இல்லை, அதனால மேலே நின்று இப்படியே கை கட்டின்னு எங்களை தேடின்னு தான். நான் நினச்சேன் ஒருவேளை போதை தெளிஞ்சிருக்குது போல் வீட்டுக்கு போயிடலான்ட்டு கீழே நின்று சுரேஷன் கூப்பிட்டேன். என்னை பார்த்ததும் ஓடி வந்தேன் அடிக்கிறதுக்கு. உடனே அந்த ஆட்டோக்காரர், சார் சார் எங்களை கொண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டுருங்க, என்ன இங்கே இருந்தால் அடித்து கொண்டுருவான் பசங்களைன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், வேகமாக ஆட்டோ எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனாண்ட கூட்டின்னு போனார். அப்போ நான் சொன்னேன், ஸ்டேஷனுக்கு எதிர்க்க எங்களை விட்டுருங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம், காலையில் வீட்டுக்கு போயிடுறோம்னு சொன்னேன். அவர் சொன்னார், மூணு குழந்தையும் உன்னை விட்டு போக மாட்டேம்மா, எனக்கும் குழந்தைங்க இருக்குது, உன்னை பார்த்து
மனசு கஷ்டமா இருக்கு, நான் விட மாட்டேன், நீ காசு கூட தர வேணாம், யாராவது தெரிஞ்சவங்க வீட்டு இருந்தா சொல்லு, அங்கே கொண்டு விடுறேன்னு சொன்னார். தெரிஞ்சவங்க வீடாங்க யாரும் இல்லைன்னு சொன்னேன். அப்போ எங்கள் பெரிய பேச்து சொல்லிச்சு எங்கள் டியூஷன் மிஸ் வீடு பன்னெண்டாவது தெருவில் இருக்குன்னு. சரி நான் அவர் இட்டுன்னு போய் அவங்க வீட்டாண்ட போய் கதவை தட்டி எழுப்பி அவங்கக்கிட்ட எங்களை சொல்லி விட்டுட்டு போனார். அந்த ஆட்டம் கையெடுத்து கும்பிடணும், அவ்வளோ நல்ல மனுஷு. நானே ஹாஸ்டலில் சேர்க்கலான்னு எங்கெங்கேயும் அலைஞ்ச மேடம், ரெண்டு வருஷமாக அலையன்னு சேர்க்க முடியல. எங்கே போனாலும் அப்பாவை குட்டியா அம்மா குட்டியான்றாங்க, தாசில்தார் கையெழுத்து வாங்கி அது வாங்கி அது வாங்கி முடியல. சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அப்பா இவன் என்ன பண்ணியிருக்கேன், நான் மூணு நாள் அடிச்சிருக்கான் பசங்களை போட்டு. மூணாவது நாள் என்ன பண்ணிச்சு, கையில் 5 ரூபா இருந்தது, சேராட்டை ஏறி என்கிட்ட ஓடி வந்துருச்சு. ஓடி வந்து ரெண்டு பசங்களும் அவங்ககிட்ட மாதிரி தனியாக இருக்கீங்க? ஆமாம், பசங்க அப்பா கூட இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு நாள் இருந்தால் கூட கொன்னுருவானே, என் கூட தான் இருக்கிறாங்க, வரும் எங்கள் வீட்டாண்ட தான் வருவான் அவன். உங்கள் பையன் ஒருவேளை பொண்டாட்டி விட்டுட்டு போனதுனால கோபம் அதிகமாக இருக்கும். டெய்லி வந்து எங்களை அடிப்பான், அந்த குழந்தைங்களை அடிப்பான், என்ன அடிப்பான். இல்லை இவ்வளோ குடிக்கிறாரு, கல்யாணம் ஆகி 2 வருஷத்துலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சொன்னீங்க. ஆனால் பொண்டாட்டி விட்டுட்டு போனதுனால அந்த ஆத்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கா? அதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்ல முடியும், நீ ஒழுங்காக இருந்தால் தானே அவள் இருப்பா, நீ டெய்லி குடிச்சிட்டு அடித்தா எப்போ? உங்கள் மருமகள் நல்லவளா? அவள் குழந்தைங்க வரைக்கும் நல்லதாம்மா பார்த்துன்னு இருந்தா, இவன் குடியால் தாம்மா அவள் போனா, இவன் குடியை டார்ச்சர் தாங்க முடியலம்மா அவளால். குடி டார்ச்சர் தாங்க முடியலம்மா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் போய் கெஞ்சினேன் காலில் உளுந்து, நான் மாதம் வேலை செஞ்சு உனக்கு காசு அனுப்புகிறேன், இந்த ரெண்டு சின்ன பிள்ளைய நீங்கள் வச்சு வளர்த்துக்கோ, பெருசை மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு. அவள் வேணான்ட்டாம்மா, அவளுக்கு மனசாட்சியே இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன், மனசாட்சி இல்லை அவளுக்கு. ஒரு தாய் குழந்தைங்க விட்டுட்டு என் புருஷன் கொடுமைப்படுத்துறான்னா ஒரு தாய் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நான் வந்து இந்த மூணு பிள்ளைங்களை விட்டுட்டு நான் போகிறதுக்கு எவ்வளோ நேரம், இவ்வளோ கஷ்டம் இவங்ககிட்ட அனுபவிக்கிறேன்னா அந்த குழந்தைங்களுக்காக தான். அதுதான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு தாய். உங்கள் பையன் இப்போ எங்கேம்மா இருக்கா? இப்போ அவனை எடுத்துன்னு போய் இந்த மறுவாழ்வு மையம் இருக்குதுல்ல, போன மாதம் 30ஆம் தேதி போட்டிருக்காங்க. சரி அவன் வெளியே வரத்துக்குள்ளே இந்த ரெண்டு பிள்ளையும் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துடலான்னு டெய்லி அலையிறேன் மேடம்னா. இப்போ ரெண்டு பசங்க சின்னவங்களும் ராஜிதாவும் சாந்தனும் ஹாஸ்டலில் சேர்க்கணும்? ஆமாம் மேடம், அது ஒரு புண்ணியம் சேங்க மேடம். நான் அவங்க ரெண்டு பேரையும் நம்ப மாட்டேன், அம்மாவையும் அப்பாவையும். தனலக்ஷ்மி அவ நான் வச்சுப்பேன். அவ படிக்கணும்ல? அவள் அங்கே படிக்கிறா, 6th படிக்கிறா, இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறா மேடம். அவள் என்னை விட்டு போக மாட்டேன்றா. இப்போ அவங்க அப்பா வந்தான்னா கூட அவன் எங்களை அடிக்க வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களை ஓடிப்பிடுவோம். இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு விட்டு போனவங்க போகிறதுக்கு போயிடுறாங்க, ஆனால் பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் துக்கங்கள் விட்டுட்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டு குடும்பத்தை பார்த்துட்டோம், ஒரு பக்கம் தந்தை காணும், ஏங்கிட்டு இருக்கிற மனைவி கஷ்டப்படுற பெரியவங்க, மிகப்பெரிய கஷ்டம் குழந்தைங்களுக்கு தான். அப்பா திரும்பி வரமாட்டாரா ஒரு ஏக்கம், இந்த பக்கம் வயசான காலத்தில் ஒரு தாய், குடிகார மகன், 3 குழந்தைங்க அம்போட்டனை விட்டுட்டு போன ஒரு தாய், குழந்தைங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க, அம்மா திரும்பி வரமாட்டாங்களா, அம்மா நாங்கள் தனியாக இருக்கோம் வந்துடுங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் தீர்வு கிடைக்குமா? நிறைய கேள்விகள் வருது. ஏன் எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க? ஏன் திரும்பி வர்றது இல்லை? இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம மத்தியில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாரு, திரு ஆர் வரதராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் துப்புரவு ஏஜென்சி இயக்குனராக இருக்கீங்க, ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் போலீஸ்லேயும் இருந்தீங்க. சார் வந்ததுக்கு நன்றி. ரெண்டு தரப்புலையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. முதல்ல இவங்க பேச்சுக்கு வரோம், குடிக்க பழக்கம் கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி, நீங்கள் சூதாட்டத்தில் போகிறீங்க, அதனால தான் வேறு இடத்துல வேலை பாருங்கள், எங்கள் அண்ணனோட கம்பெனியில் நீங்கள் வேலை பாருங்கள் சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன், காலையில் கிளம்புனவர் திரும்பி வரவே இல்லை. ஏன்? அதான் ஏற்கனவே ஒரு தடவை அவர் இதே மாதிரி குடும்பத்தை விட்டு போயிருக்கார். ஸோ அந்த மனநிலையில் தான் அவர் இருந்திருக்கார். முன்னாடி போகும்போது பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பவானிங்கிற இடத்துல இருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கார். இந்த தடவை பெங்களூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அநேகமாக அவருக்கு குடிப்பழக்கமும் இல்லாததுனால அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அவர் சொன்னபடி பெங்களூரில் கூட அந்த வாய்ப்புகள் இல்லை, ஏற்கனவே இருந்த ஒரு இடம் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் அவர் எங்கேயாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அப்போ காவல்துறையில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு 2005 இவங்க கொடுத்துருக்காங்க வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க. 2005 வந்து கம்யூனிகேஷன்லாம் அவ்வளோ அட்வான்ஸ்டு கிடையாது, காவல்துறையில் வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போடுவாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 11 வருஷத்தில் வந்து நிறைய அட்வான்ஸ் வந்துருச்சு.
இந்த மாதிரி மிஸ்ஸிங் பர்சனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் வந்து இந்த மாதிரி மிஸ்ஸிங் பர்சன்ஸ் எல்லாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணும்போது நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ்அப்லாம் பண்ணுறோம். இன்றைக்கி இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் பர்சன்ஸ்னு அதுக்கு ஒரு தனி வெப்சைட்டே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணணும். பண்ணும்போது அங்கேருந்து நிறையா விஷயங்கள் வரும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணால் இப்போ இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே காவல்துறையில் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது அவங்ககிட்ட இருந்து நான் க்ரைம் நம்பர் வாங்கி அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் மிஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்து அதற்கான ஸ்டெப்ஸையும் எடுத்து இவங்ககிட்ட மிக ஏழையாக இருக்கிறதுனால இவங்ககிட்ட எந்த பணமும் வாங்காமல் இந்த ஒரு விசாரணையை நான் நடத்தி என்னால் முடிஞ்சவரை அவங்களை அந்த தந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி ஒரு தாய்க்கு மனசு வரும் விட்டுட்டு போகிறதுக்கு? அந்த மூணு பேருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க கேஸில் வந்து இப்போ காவல்துறை வந்து நல்ல உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த தந்தையை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க, குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் சேர்க்கறதுக்கான ஸ்டெப்ஸும் காவல்துறையில் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண் வந்து கணவருடைய கொடுமை தாங்காமல் தினமும் குடி போதையில் கணவன் அடித்ததுனால கொடுமை தாங்காமல் தான் அங்கேருந்து போயிருக்காங்க. அவங்க நேபாளத்திலேருந்து வந்ததாக அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க நேபாளத்துக்கு போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெண்ணை பொறுத்தவரை பேர் மட்டும்தான் தெரியும். அவங்க நேபாளத்தில் அவங்க தாய் தந்தையார் வீட்டு எந்த அட்ரஸ் இல்லை. அவங்க போனது ஆசாம். அவங்க நேபாளி தான், பட் ஆசாமில் இருக்காங்க. அவங்க ஆசாமில் மருமகள் வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. ஸோ ஆசாமில் எங்கே இருக்காங்க அதுவும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணு வரல திரும்பி. இப்போ அந்த பொண்ணு இருக்கிற இடம் வந்து இவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களா? அவங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல அந்த பெண் இருக்காங்களா? கரெக்ட். அங்கே அங்கே ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சிக்காக பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் எந்த தகவலும் எங்களுக்கு வரல. அவங்க கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாக்கா யாருமே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடிச்சுட்டே இருக்க நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பெண் அங்கே தான் இருக்காங்கிறது உறுதிப்படுத்தியாச்சா? தெரியல. அவங்க கூட தான் இருக்காங்க. அங்கே தான் இருக்காங்கன்னா அம்மா சொல்கிறாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு அவங்க இருக்காங்களாங்கிறது நம்ம நேரடியாக காண்டாக்ட் பண்ணால் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். அதுக்குன்னு சில மறைமுக விசாரணை இருக்குது. அந்த மறைமுக விசாரணையை பண்ணி அவங்க அங்கே இருக்காங்கங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம இங்கேருந்து அசாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள செக்யூர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ அவங்க அங்கே இருக்காங்கங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அதை நீங்கள் நேரடியாக கேட்கும்போது அவங்க பயத்தினால மறுபடியும் நம்மளை கூப்பிட்டுருவாங்கங்கிற பயத்தில் கூட அவங்க பதில் பேசாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் எங்களுடைய மறைமுக விசாரணையில் அந்த மாதிரி அட்ரஸில் நீங்கள் கொடுக்குற நம்பரில் அந்த பெண் இருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்திடுவோம். உறுதிப்படுத்திட்டால் அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் வந்து நம்ம காவல்துறை மூலமாக எளிதாக எடுத்துடலாம். அதுக்கான பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்க எந்த பணமும் கொடுக்க, மிக ஏழைகள் அவங்க எந்த பணமும் கொடுக்க வேணாம். இது ரெண்டுக்கான பொறுப்பை விசாரணைக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை என்னுடைய அனுபவத்தில், காவல்துறை அனுபவத்துலேயும், நான் நிறையா துப்புரவு நிறுவனத்தில் நிறைய மிஸ்ஸிங் பர்சன்ஸ்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கான நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் உதவி செய்யணுமோ அந்த உதவியை நிச்சயம் செய்யணும். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்கண்ணா? இல்லை, இங்கேருந்து ஏதாவது கான்டாக்ட் இருந்தாலும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஒருவேளை உங்களுக்கு போனாலும் போவோம்னு நினைக்கிறேன். தகவல் ஏதாவது நினச்சிட்ருக்கேன் அப்படி. இல்லை, உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவும் அவருக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா அவர் போய் 11 வருஷம் ஆச்சு. 2005 உங்கள்கிட்ட எல்லாம் மொபைல் நம்பர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தானே? ஆமாம். உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் தான் தெரியும். லேண்ட்லைனுக்கு அவர்கிட்ட இருந்து கால் வந்தால் அது மிஸ்டு கால் ஏதானு உங்களால் வாட்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தானே? யாராவது கிட்ட இப்போ லேண்ட்லைனையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க, அப்படி தானே? இப்போ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எதுவுமே அவருக்கு தெரியாது, அப்படிதான். ஆமாம். அவர் 2005 அவர் எதுவும் ஃபோன் வச்சுருந்தாரா? மொபைல் ஃபோன் இல்லை. இல்லை, அவருக்கு ஃபோன் இல்லை. இவங்ககிட்ட லேண்ட்லைனில் காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணாமலும் இருந்திருக்கலாம். இவங்களுக்கு அதை வாட்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய இப்போ டெக்னாலஜி, இப்போ செல்வராஜ் தானே அவர் பேர், செல்வமணி. இப்போ எல்லாம் கல்ச்செல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் அதுங்களெல்லாம் வச்சு இப்போ நேமை வச்சுக்கிட்டு அவங்க என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குற டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுறேன். இப்போ செல்வராஜுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ணலாம். அதில் இந்த செல்வராஜ் வந்து மாற்றாரா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். முழு பேர் செல்வராஜ் செல்வமணி. செல்வராஜ் செல்வமணி. அவங்க அப்பா பேர் செல்வமணி. ஸோ முழு நான் எல்லா பர்டிகுலர்ஸும் வாங்கிக்கிறேன் சார். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு, அதுவும் தனலக்ஷ்மி, அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் புரிகிற வயது அவங்களுக்கு இருக்குது.
அப்பாவுடைய கொடுமைகள், அம்மா விட்டுட்டு போனது, அம்மா விட்டுட்டு போனதுக்கப்புறம் அப்பா எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு, அது எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சு வச்சுருக்கா. அப்பா சொன்னாலே பயப்படுறா, அப்பா வர வேண்டாங்கிறா, அந்த பயத்தில் இருக்கா. அவளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதான், இவங்களுடைய அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சாலும் அவங்க வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க குடும்பப்படுத்த சார், அவங்க வரலைன்னாலும் குழந்தை சட்டுப்படியாக அம்மா கிட்டே போகலாம்ல சார்? அம்மாட்ட போகலாம். அதான், அது அவங்கள கண்டுபிடிச்சோம்னா நம்ம சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்து இந்த குழந்தைகளை அவங்ககிட்ட சேர்க்கலாம். பட் இந்த மூணு குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிதி நிலைமை அவங்ககிட்ட இருக்கா? அவங்க ஒரு வேலையில் இருக்காங்களா? இல்லை இதுக்கப்புறம் அவங்க போனவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. அதனால் முதல்ல அவங்க இருப்பிடத்தை கண்டுபிடிச்சோம்னா அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். வந்ததுக்கு, இவ்வளோ தூரம் பேசினதுக்கு, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு விடிய காலம் வரும் அந்த ஒரு ஹோப் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. செல்வராஜ் செல்வமணி அவர்களை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. தனலக்ஷ்மி, சாந்தனு, ராஜிதா, அவங்க மூணு பேருக்கும் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அது ஒரு விஷயம் பார்க்கணும். வரதராஜன் அவர்கள் எந்த ஒரு ஃபீஸ் வாங்காமல் என்னுடைய சர்வீஸை நினச்சிட்டு ரெண்டு குடும்பத்துக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் முன் வந்து உதவி பண்ணணும். இந்த மாதிரி சொல்லும்போது ரெண்டு குழந்தைங்களுக்கு எப்படியாவது ஒரு ஹாஸ்டலில் அதை சேர்த்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி பண்ண முடியும் பண்ணலாம். முடியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். மீண்டும் சந்திப்போம். ஜம்பு.